உள்ளங்கையில் மருத்துவம் யூடியூப் சேனல். இப்போ இருக்க இந்த டைம் பீரியடில் நவீன மருத்துவம் மீதான புரிதல் மக்களுக்கு ரொம்பவே குழப்பமாக தான் இருக்குது. வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா பல மக்கள் அதை பார்த்து பயப்படுறாங்க, வெளியிலேருந்து வர புரளிகளை அதிகளவில் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரியான குழப்பங்களை தெளிவுபடுத்துறதுக்கும் மக்களுக்கும் மருத்துவத்துறைக்கும் இடையேயான அந்த இடைவெளியை இணைக்கும் பாலமாக இந்த யூடியூப் சேனல் விளங்க போகுது. மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த சேனலை ரன் பண்ணுறவர் ஒரு மருத்துவர். இந்த சேனலில் முழுக்க முழுக்க மக்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளை தமிழில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி தமிழ் யூடியூப் சேனல்லாம் ரொம்ப 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 கம்மி. ஸோ மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. உள்ளங்கையில் மருத்துவம் யூடியூப் சேனல், சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நேற்று வீடியோஸ் கீழே நம்ம இருக்க கமெண்ட்ஸ்லாம் படித்தோம். அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப ஓப்பனாகவே கேட்டார், நீ என்ன சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ அதுக்கு பதில் சொல்லாமல் எனக்கு அடுத்த சம்பவம் மட்டும் மனசு உறுத்துச்சு. ஸோ அதனால் அந்த நபருக்கு அந்த கமெண்ட்டுக்கு மட்டும் முதல்ல பதில் சொல்லிவிட்டு அப்புறம் இன்றைக்கி சம்பவங்களுக்குள்ளே போகலாம். அந்த நபருக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா இந்த விஷயத்தையும் நான் கம்பேர் பண்ணி ஆகணும். இது ஒரு பிரைம் நியூஸ் சேனலோட இன்ஸ்டா பேஜில் அவங்க ரிலீஸ் பண்ண வீடியோ. அதோட கேப்ஷன் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆப்பக்கரண்டியால் அடித்து கொள்ளும் இரு பெண்கள். ஆப்பக்கரண்டி இருக்கா? எஸ் இருக்கு. அடிச்சுக்கிறாங்களா? எஸ் பயங்கரமாகவே அடிச்சுக்கிறாங்க. இரு பெண்களா? ஆமாம், இந்த வீடியோவில் இரு பெண்கள் இருக்காங்க. எல்லாமே ஓகே. இதில் நியூஸ் எங்கே இருக்கு? எஸ் அதே தான். ஸோ இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸே அப்பப்போ தேவையான நேரங்களில் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதில் ரீல்ஸ் எடுத்து சம்பவம் பண்ணுறதுல தப்பே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பதில் அந்த நம்பருக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எஸ் இந்த சம்பவத்தை பேசாமல் இன்றைக்கி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணி போக முடியாது. மதன் அவரை காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஐ மீன் சேலத்தில் தருமபுரியில் வச்சு அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்படி தருமபுரியில் அரெஸ்ட் பண்ணுறப்ப ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்ததா காவல்துறை சொல்லுது. ப்ரோ அப்படி என்ன சம்பவம் ப்ரோ அப்படின்னா, வேற எங்கடா வரணும், ஒன்றும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. அவர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் லீக் ஆன ஒன்றுமே அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் சொல்லிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து கிங்கு, ஆக்சுவலாக அவரால் பல விஷயங்கள் பண்ண முடியும், சாஃப்ட்வேரில் பல விஷயங்களை ஹேக் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அவள் ஈஸியாக பிடிக்கிறது கஷ்டம், டிஜிட்டலாக அவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. அவரோட ரசிகர்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தால் கூட காவல்துறை கொஞ்சம் அவரை பிடிக்கிறதுக்கு சிக்கல்கள் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இவங்க இந்த மாதிரி டிஜிட்டலாக அவரை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஓப்பனாக சொன்னனால ஓல்ட் ஸ்கூல் மெத்தட், எஸ் அவங்களோட சொந்தக்காரங்களை அப்ரோச் பண்ணி விசாரித்தோம் அப்படின்னா அவரை பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால தான் அவங்களோட மனைவி விசாரணைக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவர் செஞ்ச வேலையில் அவங்கள ஒரு பங்களிப்பை, மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பிடிச்சி நீதிமன்ற காவலில் வச்சுட்டாங்க. இதுக்கு காரணமும் அவரோட ரசிகர் குஞ்சுமணிகள் தான். யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமாக கத்திட்டு வர்றீங்க பார்த்தீங்களா. இப்படிலாம் பண்ணிட்டா அவர் பிடிக்க முடியாது, அவர் இன்னத்துக்கு வெளிநாடு பறந்துருப்பார் அப்படின்னு பல பேர் கமெண்ட் பண்ணனால இன்னும் டீட்டெயிலாக அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் விசாரிச்சனால தான் தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு தருமபுரியிலையும் ஒரு சொந்தக்காரங்க இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக போய் அழகாகவே அவரை பிடிச்சிட்டாங்க. அதுக்கு நம்ம அவரோட ரசிகர்களுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். வழிய சொல்லி கொடுத்த அவரோட ரசிகர்களுக்கு காவல்துறை சார்பா நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மதன் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது எல்லா நியூஸ்லயுமே லைவ்லயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி நம்ம பேசுவோம். ஆனா அப்படி நியூஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் லைவில் அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறமும் அவரோட ஃபாலோவர் ஒரு அதிர்ச்சி தரத்தக்க, ஐ மீன் காவல்துறைக்கே அதிர்ச்சி தரத்தக்க ஒரு விஷயத்தை லீக் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு நானும் படிக்கிறேன், சைடில் கூட அந்த ஃபோட்டோ போடுறேன். ஆனால் தயவு செஞ்சு இதை நான் படிக்கிறப்ப நீங்கள் அதிர்ச்சி ஆகாதீங்க. எல்லோருக்கும் தெரியும் லெஃப்டில் உள்ளது தான் மதன் அண்ணான்னு. மதன் அண்ணா ரைட்டில் உள்ள வேறு ஒருத்தனை அரெஸ்ட் ஆக சொல்லிவிட்டு இந்த நேரம் எந்த கண்ட்ரியில் இருக்காரோ உங்களால் எங்கள் மதன் அண்ணாவை பிடிக்கவே முடியாதரா. உங்களால் எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சா. இவரை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே இப்படி தானே கேட்டால் அப்படி நான் சொல்லிட மாட்டேன். ஏன் அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணுறவங்க நம்மளையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை தாண்டி இந்த மாதிரி மிக சொற்பமான பயங்கர நாலேஜ் உள்ள நபர்களும் அவரை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறப்ப நமக்கு ரொம்பவே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப்.
அவர் மாட்டிக்க போறாரு, அவர் காவல்துறை தேடிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் சம்பந்தமான நியூஸை எல்லா இடத்துலையும் போட்டாங்க. ஒன்ஸ் அவர் மாட்டிக்கிட்டோனே அதுக்கப்புறம் பெரிய நியூஸ் எதுவுமே கிடையாது, அவரே தான் பிடிச்சிட்டாங்களே அப்புறம் என்ன நியூஸ். ஸோ அதனால அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சொந்த ஊரில் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மக்கள்கிட்ட அவரை பற்றி கேட்டிருக்காங்க. அங்கே ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வயிற்று பொழப்புக்காக ஒரு கேம் வந்து விளாண்டுருக்காரு, அது தப்பு கிடையாது, அவர் வான்வெளி விட்டால் போதும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க சொல்கிறபடி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எஸ் விபிஎனில் ஒரு கேம் விளாட்றது தப்பு, ஆனால் பல பேர் வந்து ஈவன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேர் மொபைலில் விபிஎன் ஆன் பண்ணி கேம் விளாண்டு தான் இருக்கீங்க. ஸோ அது காவல்துறைக்கும் தெரியும். இவ்வளோ வெறித்தனமாக மொத்த தமிழ்நாடுமே திரும்பி ஒருத்தனை இவ்வளோ விரட்டி விரட்டி பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? எஸ் எக்ஸாக்ட்லி இந்த வாய், அதுதான் எல்லாத்துக்குமே காரணம். ப்ரோ எனக்கு புரியல, அவர் என்ன சொல்றாப்ல, என்னடா என்னுடைய வளர்ச்சி வச்சு போட்டோ எடுக்கிறீங்க, நான் என்ன பிஎம்மா அப்படிங்கிறாப்ல. ஸோ காவல்துறை கழுத்தை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கப்ப ஃப்ரண்ட்ல இவ்வளோ மீடியா அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கப்பவே ஒரு மனிதர் இந்த அளவுக்கு பக்குவமாக பேசுறாரு அப்படின்னா, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு தனி அறையில் உட்காந்துக்கிட்டு முழுக்க முழுக்க தன்னை ஃபாலோ பண்ற அந்த நபர்கள்ட்ட அவர் எந்த அளவுக்கு கட்டுப்பாடு பேசுவாரு அப்படிங்கிறதுக்கு இதோட உதாரணம் வேற எதுவுமே கிடையாது. நல்லா இருக்கண்டா மாவனே, இவர் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு மன நிறைவான செய்தி அப்படின்னாலுமே, அதை தொடர்ந்து வர செய்திகள் நமக்கு ரொம்பவே பதட்டத்தையும் வருத்தத்தையும் உண்டாக்குது. என்ன அப்படின்னா, அவரை புகழ்ந்து வீடியோ போட்டு போஸ்ட் போட்டோம் அப்படின்னா, ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு வீடியோக்கு அவர்கிட்டேருந்து 5,000 ரூபாய் வெகுமதி கிடைக்குமா? தன்னை பற்றி புகழ்ந்து பொய்யான ஒரு வீடியோவை பதிவு செய்து வைத்தால் அவர்களுக்கு பப்ஜி மதன் பணம் கொடுத்திருப்பதும், நம்ம போடுற ஆடு கூட நம்ம அவ்வளோ பேமெண்ட் வாங்குறது கிடையாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க, இன்னைக்கு ஹாட்டான சம்பவம் இதுதான். இதையும் தாண்டி உங்களுக்கு சம்பவத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்னா, எஸ் ரெடியாக இருங்க. வணக்கம் நம்பிக்கை கண்ணன், மதன் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற தகவலை எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? நம்பிக்கை கண்ணன், நம்ம சேனலில் பல பேர் லைவில் பார்த்துட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள், அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்னோட அந்த யூடியூப் சேனல் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஆட் நிறைய வருதுன்னா, ஆமாம் கண்டிப்பாக வருது, அது எனக்கே தெரியுது. உங்களுக்கு ஆடு வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்னோட ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி அதில் இந்த வீடியோஸை ஃபுல்லாக ஆட் இல்லாமல் பார்க்கலாம். ஜெகமே தந்திரம் படத்தோட ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்குள்ள என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். சுருளி அறிவாளியா இல்லை முட்டாளா எனக்கு அதை சொல்லு. Who is this guy?